நம்ம நினச்சதை எல்லாத்தையும் அடையணுங்கிறதுக்காக காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நிறைய ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறோம். உதாரணத்துக்கு நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஃபாலோ பண்ணுறோம், விஷுவலைஸ் பண்ணுறோம், நன்றி உணர்வு எழுதுகிறோம், நிறைய எழுதுமுறை பயிற்சிகள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 369 555 888 993 இப்படி ஏகப்பட்ட முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையானதை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்மளுக்குள்ளே எழுவதை நம்ம பார்க்குறோம். சரி, இது எதுவுமே செய்யாமல் இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு நிகழ்வில் அதை இந்த இயற்கை நம்மகிட்ட ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கு. அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்மணி ஜோசப் மர்ஃபி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு 21 வயசு இருக்கும் பொழுது அவங்க திருமண ஆசை ஏற்பட்டது. அதற்காக அவங்க ரொம்ப மெனக்கெடலை, எனக்கு பர்ஃபெக்டான வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரிச்சுவல்ஸ் எந்த விதமான ப்ராக்டிஸும் பண்ணலை. சிம்பிளாக பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி அடுத்தடுத்து வரும் நாட்களில் அவங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஓரிரு நாட்களில் அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் ஒரு அழகான இளைஞனை பார்க்குறாங்க. அந்த இளைஞன் கையில் ஒரு புத்தகம் இருக்குது. இவங்க நினச்சிக்கிறாங்க, ஓ இப்படி தான் நம்ம வாழ்க்கை துணை இருக்குமோ அப்படின்னு. ஓரிரு மாதங்களில் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அருகில் ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்தனை செய்யும் பொழுது அந்த கனவில் பார்த்த அதே முகம் அதே புத்தகத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. இது அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. அதற்கப்புறம் அவங்ககிட்ட பேசி பழகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு அடிப்படையான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ண ஒரு 3 ஸ்டேட்மெண்ட், 3 வரி கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த விஷயத்தை அவங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணலை, பெரிய விஷுவலைசேஷன் எதுவும் பண்ணலை, நன்றி உணர்வு எதுவும் மேற்கொள்ளலை, அஃபர்மேஷன் மாதிரி திரும்ப திரும்பவும் சொல்லலை. ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆழ்மனமே உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு மிகச்சரியான நபரை இணக்கமான வாழ்க்கை துணையை என் வாழ்வில் கொண்டு வா, நான் இப்பொழுது அமைதியாக உறங்க செல்கிறேன். இந்த 3 வரி கொண்ட ஸ்டேட்மெண்ட். இதை தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க டீப்பாக சிந்தனை செய்துவிட்டு உறங்க சென்று விடுகிறார்கள். இதன் மூலம் ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் அவங்களுக்கு தேவையான அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இயற்கை எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. வேணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். அதற்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. எந்த பயிற்சி முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. எந்த விதிமுறைகளும் தேவையில்லை. எந்த கட்டமைப்பும் தேவையில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் இந்த இயற்கை நம்மிடம் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த விதமான பயிற்சியும் செய்ய வேண்டாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எந்த பயிற்சி செய்தாலும் எத்தனை முறை செய்தாலும் அது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ 1000 பயிற்சி முறைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். எத்தனை முறை பயிற்சி செய்தாலும் எந்த பயிற்சி செய்தாலும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அப்படின்னு. அந்த வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். தவறாமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த ஒரு சின்ன பிரார்த்தனை முறையை நமக்கு தேவையான கனவுகளை அடைவதற்கு எப்படி பயன்படுத்துவது, இதில் இருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்க 3 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஆழ்மனமே உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட். இதில் நமக்கு இருக்கக்கூடியது சிற்றறிவு தான். இந்த ஆழ்மனம் பேரறிவோடு சேர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஈகோ சுத்தமாக உடஞ்சிருது. இந்த ஆழ்மனமும் இந்த பேரறிவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை அப்படிங்கிறத அந்த ஒரு லைன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அந்த செகண்ட் லைன் எடுத்துக்கிட்டால், செகண்ட் லைன் என்ன இருக்குது, எனக்கு தேவையான கச்சிதமான ஒரு வாழ்க்கை துணையை என் வாழ்வில் கொண்டு வா அப்படிங்கிறது தான். இப்போ இதுலேயும் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. எனக்கு வாழ்க்கை துணை சகப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இத்தனை உயரம் இருக்கணும், இந்த வேலை செய்யணும், இந்தந்த ஹேபிட்டெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டராக இருக்கணும், இந்த மாதிரி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வசதியோடு இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை நம்ம வாழ்க்கையில் முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ரொம்ப தெளிவாக எனக்கு மிகச்சரியான வாழ்க்கை துணையை கொண்டு வா அப்படின்னு. முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எது மகிழ்ச்சிகரமானது எது மிகச்சரியானது அப்படிங்கிறது நம்மை விட இந்த இயற்கைக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்போது எனக்கு
மிகச்சரியான வாழ்க்கை துணையை கொண்டு வா அப்படிங்கும் பொழுது எல்லாவற்றிலும் மிகச்சரியான வாழ்க்கை துணையை இந்த இயற்கையை நமக்கு தேர்ந்தெடுத்து நமக்கு அதை அடைவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது வரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. மூன்றாவது வரி என்ன அப்படின்னா, நான் இப்பொழுது அமைதியாக உறங்க செல்கிறேன் அப்படிங்கிற அந்த வரி. இப்போ பாருங்கள், நம்மள நிறைய பேர் நிறைய பயிற்சி முறையை செஞ்சு இது அடைவதற்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்குன்னு துளாவி நிறைய வேலைப்பழு நிறைய மனசில் ஸ்ட்ரெஸ் போட்டு நைட்டு தூக்கத்தை கெடுக்கிறோம். இவங்க பண்ணுற விஷயம் பாருங்கள், நான் இப்பொழுது அமைதியாக உறங்க செல்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பொறுப்பை முழுவதுமாக இந்த இயற்கையிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நான் என்னோடய கடமை நான் செஞ்சிட்டோம்பா, எனக்கு இதுதான் தேவை, மரத்தை வச்சுட்டல்ல தண்ணி ஊத்து, எனக்கு இது தேவை, இது உன்னோட வேலை, நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முழுவதுமாக ஒப்படைத்து விட்டு இவங்க நிம்மதியாக உறங்க செல்கிறார்கள். இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பலனை அளிக்கும். இது எப்படின்னா, நம்ம நிறையா ரொம்ப தூரம் நடந்து போகும்பொழுது நிறைய மூட்டையை சுமந்துட்டு போகிறோம், எங்கேயாவது ஒரு சுமை தாங்கி இருக்கும் பொழுது அதில் இறக்கி வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும் இல்லடா, அப்பாடா இந்த மாதிரி இந்த வெயிட்டெல்லாம் நீ எடுத்துக்கோ, அப்பாடா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை போன்ற ஒரு உணர்வில் இவர்கள் உறங்க செல்கிறார்கள். சரி, இந்த சிறிய பவர்ஃபுல்லான பிரார்த்தனையை பல விஷயங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த முதல் வரி ஆழ்மனமே உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத நம்ம எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் நம்ம ஏற்றுக்கலாம். இரண்டாவது, அந்த கடைசி வரி நான் இப்பொழுது அமைதியாக உறங்க செல்கிறேன் அப்படிங்கிற அந்த வரியும் எந்த விதமான மாற்றமும் செய்ய வேண்டாம். அந்த இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே, அந்த இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தேவையான அளவு நமக்கு தகுந்தவாறு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அதுலேயும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விதிமுறை. எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பணம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பணம், எவ்வளோ லட்சம் பணம், யார் கொடுக்கணும், எதன் மூலம் வரணும், இப்படி எந்த கண்டிஷனும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் என் வாழ்வில் கொண்டு வா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மூணு வரிகளில் அந்த நடுவில் இருக்கும் இரண்டாவது வரிகளை மட்டுமே நம்ம மாற்றம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மிகச்சரியான ஆரோக்கியத்தை என் வாழ்வில் கொண்டு வா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இன்னும் சிலருக்கு ஒரு வேலை வேணும், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, எனக்கு மிகச்சரியான மகிழ்ச்சி தரக்கூடிய வேலையை என் வாழ்வில் கொண்டு வா அப்படின்னு சேர்த்துக்கலாம். இந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் எந்த கண்டிஷனும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருப்பது தான் இந்த இயற்கையின் சாராம்சம், இந்த இயற்கையின் தன்மை. அதே போல் நம்மளும் கண்டிஷன் எதுவும் வைக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயம் இது வேகமாக நாம் நினைத்ததை பெறுவதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது.